இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எம்எல்ஏ, இந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு எம்பி ஆசை ஏன்? இப்போ வந்து சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேலைகளை செய்ய முடியும். எம்பியில் நின்று வெற்றி பெறும்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையான இடங்களை சூரியன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் வந்து திரு மோடி மீது வந்து மக்கள் வந்து ஒரு விரும்பக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்துருக்கு. எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மோடிக்கா வேண்டியும் ஓட்டு, உங்களுக்கு வேண்டியும் ஓட்டு அப்படிங்கிறாங்க. இது வந்து பாஜகவுக்கான வாக்குகளை, பாஜக வாக்கு சதவீதம் பாஜக நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது, தப்பாகவும் கேள்விகளுக்காக சொல்லுங்க. திருநெல்வேலி மக்களவை வந்து நிச்சயமா பாஜக வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றது அமாரா மோடி? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது. உண்மை சொல்லுங்க. அதை திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கினதே திரு மோடி. பாஜகவுக்கு பேசும்படியான ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, அதனால அதிமுகவுடைய தலைவர்களை வைத்து அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முயற்சி செய்யும். அப்படி யார் சொல்றாங்க? தமிழை குறிவைத்து இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. தமிழனுடைய வாக்குகளை பெறுவதற்கு கட்சி எதுக்கு நடத்துகிறோம்? காங்கிரஸ் கட்சி அப்படின்னா ஒரு பழமொழி உண்டு, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனவன். இங்கே ஜெயிக்கிறதுக்கே வழி இல்லை, இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் எங்களுக்கு தேவையா? அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பரப்புரைகளுக்கு மத்தியில் நம்மிடையே இணைந்திருப்பவர் திருநெல்வேலி மக்களவையினுடைய பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, நேரடியாக கேட்டு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பரப்புரையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க, நல்ல ஒரு எழுச்சியான ஒரு கூட்டம். ஒரு அவர் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு பெரிய நம்பிக்கையாக தான் போகிறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எம்எல்ஏ, ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் அண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் எம்எல்ஏ. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சட்டப்பேரவையில் இருக்கட்டும், நீங்கள் வந்து கட்சி பாகுபாடின்றி அனைவரிடமும் நல்லா பழகக்கூடிய ஒருவர், ஆளும் கட்சிக்கிட்ட உங்களோட தொகுதி தொடர்பான கோரிக்கைகளை எல்லாம் தொடர்ந்து அவங்களை முன்வைக்கும் போது நல்ல ஒரு இசைவு வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. இந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு எம்பி ஆசை ஏன்? இப்போ வந்து சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேலைகளை செய்ய முடியும். ஆனால் இப்போது எம்பியில் நின்று வெற்றி பெறும்போது 6 சட்டமன்றத்திற்கும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்களா? இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து தொடர்ந்து மக்களை நேரடியாக சந்திச்சுட்டு வரீங்க. பாஜகவுக்கான செல்வாக்கு என்பது திருநெல்வேலி மக்களவையில் எப்படி இருக்கு? இல்லை, அதாவது 2019 காட்டிலும் இந்த 5 வருஷத்துலேயும் பிரைம் மினிஸ்டருடைய இன்வால்மெண்ட், தமிழ், தமிழ் மக்கள், தமிழ் மொழி, தமிழ்நாட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுனால டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தொடர்பு வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. ஒரு பெரிய வரவேற்பில் திரு மோடி மீது வந்து மக்கள் வந்து ஒரு விரும்பக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்துருக்கு. எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மோடிக்காக வேண்டியும் ஓட்டு, உங்களுக்காக வேண்டியும் ஓட்டு அப்படிங்கிறாங்க. இப்போது பிரைம் மினிஸ்டர் அவருடைய ப்ரோக்ராமில் நீங்கள் பேசும்போதெல்லாம் நாங்கள் கேட்டோம், சூரியன் வந்து மறைய தொடங்கிடுச்சு, சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது வந்து திருநெல்வேலியில் மட்டும்தானா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறியாக இது? சூரியன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கு. இல்லை, அப்போ நீங்கள் பேசுனதில் அரசியல் கலக்காமல் தான் பேசியிருக்கீங்களா? இதில் அதில் ஒரு அரசியல் இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நேச்சுரல் இயற்கையாகவே என்னென்னா, இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வரும்போது வானமே மூடியாக இருந்து மழை நல்லா பெஞ்சுது. பொதுவாக அவர் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் அந்த மழை பெஞ்சதுன்னா ஒரு நல்ல சகுனம் அப்படிம்பாங்க. ஸோ சூரியன் இல்லாமல் இருந்துச்சு, அப்போ இனிமேல் சூரியன் இல்லாமல் ஆயிருமோ, ஆயிரக்கூடும் அப்படின்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையான இடங்களை சூரியன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ சொல்ல முடியாது. நம்ம இன்றைக்கி அஸ்ட்ராலஜரில் எல்லாம் வானசாஸ்திரம் படித்தவங்க இல்லை, திருக்கணித பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கமோ படிச்சுட்டு யாரும் வரல. இருக்கலாம், நடக்கக்கூடாது, அது உங்கள் ஆசையாக இருக்கலாம்.
என்னோட ஆசையில மக்கள் வந்து பொதுவெளியில சொல்லக்கூடிய கருத்து கணிப்போ மக்களுடைய சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அதுவாக இருக்கு. அதற்கு பாஜகவுடைய ஒரு வேட்பாளரா ஒரு மூத்த அரசியல்வாதியா உங்களுடைய பார்வை தான் இல்ல? அது வந்து ஜூன் 4-ஆம் தேதி தான் சொல்ல முடியும். பாஜகவுக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் பிரபல பிரசாந்த் கிஷோர் கூட சொல்கிறார், இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட்டுக்கு போகும் அப்படின்னு கூட அவர் கருத்து சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். நான் பிரச்சாரத்தில் இருக்கேன், இப்போ கூட ராத்திரி 12 மணி, நீங்கள் என்கிட்ட பேட்டி எடுக்கும்போது ராத்திரி 12 மணி, அதனால் வெளியில் உள்ள செய்திகள் பாதி எனக்கு தெரியல. இல்லை இருந்தால் கூட அவர் சொன்னது, டைம்ஸ் நவ் பத்திரிகையில் கூட ஆல் இண்டியா ஃபுல்லாக 380 இடம் வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லியிருக்காங்க. பிறகு தமிழ்நாட்டில் கூட 15 இடங்களுக்கு மேலே வரும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கணும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் கூட பாஜக 2-ஆம் இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2-ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை. 100க்கு 100 முதலிடத்தையே பிடிக்கும், முதலிடத்தை பிடிக்க முடியாத இடங்களில் 2-ஆம் இடங்கள் பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அதிமுகவில் இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மூத்த தலைவராக அதிமுகவில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அங்கே இருந்த தலைவராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெயருடன் இருந்த ஒரு முக்கியமான மனிதர் நீங்கள். அப்படி இருக்கும்போது அதிமுக திமுக தமிழ்நாட்டுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சிகளாக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி 2-ஆம் இடம் வரும், முதலிடமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது வியப்பை ஏற்படுத்துது. இதில் வியப்புக்கு ஒன்றும் இல்லையே, தேர்தல் அதாவது கட்சி வேறு, கட்சியினுடைய கொள்கைகள் வேறு, தேர்தலுங்கிறது வேறு, தேர்தல் சமயங்கள் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருக்கலாம், சம்பவங்கள் 3-4-5 வரிசையாக சொல்லலாம், அதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடாது. அந்த சம்பவங்கள் அடிப்படையிலையும் நிச்சயமாக முதல் நாள் கூட நிறைய சேஞ்சஸ் வரலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 1991 ராஜீவ்காந்தி அசாசினேஷன், தமிழ்நாட்டில் எல்லா இடமும் காங்கிரஸ் அண்ணாதிமுக கூட்டணி, ஒரு இடம் கூட வரல. இந்த மாதிரி நான் சொல்கிறேன், அதுக்காண்டி இப்படி நடக்கக்கூடாது, ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். இது வந்து பாஜகவுக்கான வாக்குகளை, பாஜகவோட வாக்கு சதவீதம், பாஜக நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது, தப்பாகவும் கேள்விகளை கேட்க கூடாது. இது அந்த மாதிரி சம்பவங்கள் சில ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் அமையலாம், வேற கட்சிகளுக்கு ஆதரவாகவும் அமையலாம். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, 40 தொகுதிகளில் பெரும்பான்மையான இடத்தை திமுக கைப்பற்றும், ஆனால் திருநெல்வேலியில் மட்டும் திமுகவுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை அப்படின்னும் போது உங்களை குறிவைத்து தான் அவர் சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு திமுக அமைச்சர் சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? இல்லை அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அது வந்து 40 இடங்கள்ங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா தேர்தல் முடிவு வரணும். அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம், நம்ம ஆசையாக கூட இருக்கலாம், பட் முடிவு இங்கே வரும்போது தான் சொல்லணும். பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி கூட சொல்றாரு, தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடங்களை பாஜக கைப்பற்றும் கைப்பற்றாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் திருநெல்வேலி மக்களவை வந்து நிச்சயமாக பாஜக வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன், பட் அவர் எந்த அடிப்படையில் சொல்லலாம்னு தெரியாது. எனக்கு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு என்னென்னா வெற்றி என்ன தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லாருமே வெற்றி பெறணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் நானும் அதே ஆசை தான், இருந்தால் கூட எனக்கு நம்பிக்கை வெற்றி உறுதியாக வெற்றி பெறலாம் நம்பிக்கை இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து 8 முறை இந்த 4 மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். உங்களுடைய மக்களவையில் தான் இப்போ அவர் கடைசியாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்காரு. நீங்கள் பேசும்போது அவர் கூர்ந்து கவனிச்சிருக்காரு, குறிப்பாக நீங்கள் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அவர் உற்சாகமானதை நாங்கள் பார்த்தோம். என்ன சார் அது, ஹமாரா மோடி? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, சும்மா சொல்லுங்கள். அதெல்லாம் தெரியாது. ஹர் மோடி அப்படின்னா வீடுதோறும் மோடி, எல்லா வீடும் ஒரு மோடி. அமாரா மோடி அப்படின்னா நம்மளுடைய மோடி, வீடுதோறும் மோடி, நம்மளுடைய மோடி. அமேசா மோடி அப்படின்னா எப்போதும் மோடி. இல்லை அது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டில் வாங்கிச்சு, பிரைம் மினிஸ்டர் உங்களை கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சார். எப்படி நீங்கள் ரொம்ப ஒரு கனெக்ஷன், ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்க பிரைம் மினிஸ்டர்னு எடுத்துக்கலாமா? இல்லை பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே, இப்போ நான் சட்டமன்ற கட்சி தலைவர், அதுக்கு முன்னாடியே பாராளுமன்றத்துக்கு நான் ராமநாதபுரத்தில் நிற்கும் போது வந்திருந்தாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க, அதனால் ஒரு ஞாபகம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. ஒரு தொடர்ந்து 2வது தேர்தல் 3வது தேர்தல் இது பிஜேபியில் சேர்ந்த பிறகு 2 பார்லிமெண்ட்டு 1 சட்டமன்றம், அதனால் தெரிஞ்சிருப்பார், கேள்விப்பட்டிருப்பார், நம்ம பேர் ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம். அது உங்கள் வெற்றிக்கு பிறகு அது வெளிப்படலாம் அப்படிங்கிறீங்க? அது இறைவனுடைய பொறுப்பு.
இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதிமுகவில் வெற்றிகரமாக பயணித்த ஒரு முக்கியமான தலைவர் நீங்கள். பாஜகவில் வந்து சேர்ந்த பிறகு பாஜகவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய படங்களையும் அவர்களுடைய பாடல்களையுமே உங்களுடைய பிரச்சாரங்களாக இருக்கட்டும், உங்களுடைய தேர்தல் அறிக்கை கூட நீங்கள் அவங்களுடைய படங்களை அச்சிட்டு தான் வெளியிட்டிருக்கீங்க. என்ன இன்ன வரைக்கும் நீங்கள் அதிமுகவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பும் அன்பும் இன்னும் போகாமல் தான் இருக்கா? உண்மைதான். எப்படின்னா நான் வந்து எம்ஜிஆருடைய ரசிகன். அதுக்கு பிறகு அம்மா வந்து எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏ சீட்டு மந்திரி பதவியெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த நன்றியும் விசுவாசமும் எப்பொழுதும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து அப்படி மறந்துடுவாங்க, மறக்க மாட்டாங்களா இருக்கும், மனசில் வச்சுருப்பாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வெளிப்படுத்தினா அந்த தலைமை இனி என்ன எங்கே இன்னும் அதிலே இருக்கேன்னு கேட்பாங்க. எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாரும் அப்படிலாம் நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்படி யாரும் சொல்லலை. ஸோ அதில் அதனால் ஒன்றும் தவறு இல்லை. இல்லை, பிரைம் மினிஸ்டர் கூட தமிழ்நாடு வரும்போதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுகிறாரு. இது வந்து அதிமுகவின வாக்குகளை வந்து கவரக்கூடியதற்காக பாஜக செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது அதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய ஒன்று, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அதிமுக வாக்கு கவர்றதுக்காக இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கினதே யார்? சசிகலா. அதுக்கப்புறம் அதை அப்ரூவ் பண்ணி இது பண்ணுறது 4 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காரணும் திரு மோடி அவர்கள் இல்லையா? அதன் பிறகு அவர் கட்சியினுடைய தொண்டர்களால் அங்கீகரிக்கப்படி பொதுச்செயலாளராக ஆயிருக்காருல்ல சார்? ஆமாம், பொதுச்செயலாளர். ஆனால் அப்போவே அதுக்கெல்லாம் யார் காரணம்? எவ்வளவோ பிரச்சனை இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி எதுலேயுமே தலையிடலை, தலையீடு பண்ணல, குறுக்கீடும் பண்ணலை. ஆனால் அப்போவே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் வச்சாங்க. அப்போ அப்போவே வந்து வாக்கு வங்கியை கவர்வதுக்காண்டி வச்சாங்களா? அப்போது பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தீங்கல்ல. அப்போ அப்பயும் அதை சொல்லலை நீங்கள், கூட்டணி இருக்கும்போதே நீங்கள் அதை சொல்லலை, சொல்லியிருக்கணும்ல நீங்கள். அதனால் எம்ஜிஆர் மேலே ஒரு பற்றும் ஒரு மிகப்பெரிய தலைவர், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் எம்ஜிஆர். அவரை புகழ்ந்து பேசுகிறதுல யாருக்கு என்ன லாபம்? எங்கள் இவங்க யாருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் சொத்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? மிகப்பெரிய தலைவர் தானே. இப்போ இந்த சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்லாம் இருக்காங்க, எல்லாருடைய பேரும் எல்லோரையும் சொல்கிறோம். இப்போ ஜாதி தலைவர்கள் ஆக்கிட்டாங்க, இப்போ எங்கள் ஜாதி தலைவர் நீ பேசக்கூடாது, நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா பாஜகவுக்கு பேசும்படியான ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, அதனால் அதிமுகவுடைய தலைவர்களை வைத்து அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அவர் முயற்சி செய்கிறார். அப்படி யார் சொல்கிறாங்க அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு. நான் அதை கேள்விப்படல. ஆனால் அதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கணும்னா முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது அதை சொல்லியிருந்தால் நல்லாயிருந்தது. இப்போது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கும் போது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் முழுமையாக இலவசத்தை தவிர்த்து தான் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இலவசம் வந்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் இலவசங்கள் அறிவித்து வாக்குகளை பெற்றது தான் கடந்த கால அரசியல் வரலாறு. இலவசங்கள் இல்லாமல் ஒரு தேர்தல் அறிக்கை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறீங்களா? அது பாதி பேர் ஏற்றுக்கொள்வாங்க, பாதி பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் நம்ம நாடு நல்லா இருக்கணும், வளமாக இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு அதை நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். இப்போ வந்து சில மருந்து கசக்கும், குடிக்க முடியாது, ஆனால் குடித்தா உடம்புக்கு நல்லது. அது மாதிரி இது வந்து சில விஷயங்கள் மக்களுக்கு வந்து என்னென்னா சில விஷயங்களை சொல்லித்தான் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கிட்டத்தட்ட திவாலா கவர்மெண்ட் திவாலா ஆக போகுது, நம்ம கவர்மெண்ட்டும் நிறைய கடன் வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அடுத்தால ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும். அதனால் இலவசங்களை வந்து தவிர்த்து இலவசம் யாருக்கு வேணும்னு பார்த்து அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையில் எல்லா பெண்களுக்கும் எல்லா குடும்பத் தலைவருக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. 2 வருஷமாக ஆளே காணல. ஒரு 2.5 வருஷம் கழித்து இன்னும் 3 மாதம் கழித்து அண்ணா பிறந்தநாள் கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ 3 வருஷம் கிட்டத்தட்ட 2.75 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பேர் கொடுத்தாங்க? 1.15 லட்சம் பேருக்கு. மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? குடும்ப அட்டைகள்னு எடுத்துட்டா கூட சுமாராக 2.30 லட்சம், 2.30 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. ஏன் அப்போ அவங்களுக்கு கொடுக்கல? படிப்படியாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. எப்போ? இப்போ கூட தேர்தல் அறிவிப்புகள்லாம் பிரச்சாரங்கள் மூலமாக சொல்லிட்டு வராங்களே சார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். கையெழுத்து போட்டு முதலமைச்சர் கையெழுத்து போட்டோன்னே கொடுப்போன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கொடுக்கல. அடுத்தல சட்டமன்றத்தை அறிவிக்கிறாங்க 3 மாதம் கழிச்சு. 3 மாதம் கழிச்சு கொடுப்போம்னு அதுவும் அண்ணா பிறந்தநாள் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. என்ன அது? அதெல்லாம் ஒரு சொல்கிறதுல ஒரு இது வேணும் இல்லையா உங்களுக்கு?
இல்லை. ஆனால் அதில் வந்து ஒரு கலவையான ஒரு விமர்சனம் தான் வருது இப்போது. ஏன்னா 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் வந்து அந்த 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி கிரெடிட் ஆகக்கூடிய அந்த 1000 ரூபாய் மூலமாக பயனடைகிறாங்க. ஆனால் அது ஒருபுறம் இருக்க தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போகக்கூடிய திமுகவுடைய அமைச்சராக இருந்தாலும் வேட்பாளராக இருந்தாலும் எங்களுக்கு 1000 ரூபாய் வரல அப்படிங்கிறதையும் மக்கள் சொல்கிறாங்க. ஒரு கலவையான ஒரு பார்வை தான் இருக்குது. ஆனால் இலவசங்கள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு கட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரலாம். படிப்படியாக முன்னாடியே யாருமே டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. வீட்டு வரிக்காரன் வீட்டில் வந்து பாத்திரம் தான் தூக்கிட்டு போனீங்களா, சின்ன பிள்ளையாக இருந்திருக்கீங்க, வீட்டு வரி கட்டணும், தண்ணீர் வரி இதே வராது. முனிசிபாலிட்டி நேராக வந்தால் தான் இது பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா அந்தந்த டைமில் எல்லா டேக்ஸும் கட்டணும், எல்லாம் ஃபைல் பண்ணணும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ டிஜிட்டலைசேஷன் பேங்கில் எல்லாம் பணமே போட முடியாது நடக்குவேன்னு சொன்னாங்க. எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் காலப்போக்கில் அதெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லாட்டால் கூட, நான் சொல்ல இன்றைக்கோ நாளைக்கு இல்லாட்டா இன்னும் 5 வருஷம் கழித்து மக்களே அந்த சிந்தனைக்கு வந்துடுவாங்க. ஆனால் நிறைய ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். கணவன் இழந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், அவங்களுக்கெல்லாம் சிலது கொடுக்கறத வந்து தவறே கிடையாது. இப்போ நாடு முழுவதும் திருவள்ளுவர் பெயரில் வந்து கலாச்சார மையங்கள் ஏற்படுத்தப்படும். இதன் மூலமாக தமிழ் வந்து மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மொழியாக மாற்றப்படும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை. தமிழை குறிவைத்து இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. தமிழனுடைய வாக்குகளை பெறுவதற்கா? அதாவது என்னென்னா தமிழுடைய வாக்குகளை பெறுவதற்குன்னு கட்சி எதுக்கு நடத்துகிறோம்? ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் பயனடைய வேண்டும். அப்போ ஒவ்வொரு மக்களும் எதில் விருப்பம் இருக்கோ அதை சொல்லி தான் இது பண்ணணும். இப்போ உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ, உங்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து பேச மாட்டீங்க. உங்களுக்கு விருப்பமான கருத்துக்களை தான் நம்ம சொல்லணும். அது வாக்குவங்கியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. இப்போது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை நம்ம இந்த நேரத்தில் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். என்னென்னா மகளிருக்கு, அதாவது குறிப்பாக ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் தருவோம் அப்படின்னு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை. அதற்கு நேர் எதிர்மாறாக பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் பெண்களை வந்து லட்சாதிபதிகள் ஆக்குவதற்கு அவருடைய திறமைகளை நாங்கள் பகுத்து ஆராய்ந்து ஏற்கனவே வழங்கி வரக்கூடிய 1 கோடி பெண்களுக்கான திறமைக்கான மேம்பாட்டை 3 கோடியாக நாங்கள் உயர்த்துவோம் அப்படிங்கிறது. ஒருபுறம் பெண்களுக்கு இலவசம், ஒருபுறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை லட்சாதிபதிகள் ஆக்குவோம் அப்படிங்கிறது பாஜக சொல்லக்கூடிய ஒன்று. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? காங்கிரஸ் கட்சி அப்படின்னா ஒரு பழமொழி உண்டு, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனாலும். இங்கே ஜெயிக்கிறதுக்கே வழி இல்லை. இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் இவர்களுக்கு தேவையா? நீங்கள் டைம்ஸ் நவில் போட்டிருக்கேன், ஆல் இண்டியா ஃபுல்லாக காங்கிரஸ் கட்சி 37 இடம் 47 இடம் தான் வரும்னு போட்டிருக்கான். இவங்க இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து இவங்க இன்றைக்கி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போது நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கு வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் தருவாங்க அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் சாத்தியமான ஒன்றாங்க? நிச்சயமாக சாத்தியப்படாது. இல்லை அப்போது அந்த அறிவிப்பை அவங்க கொடுக்குறாங்க. இப்போது பாஜக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு கண்துடைப்பு அப்படியெல்லாம் காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் சொல்லுது. ஆனால் கல்வி கடன் ரத்து, ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது, நிறைய இலவசங்களுக்கான ஒரு தேர்தல் அறிவிப்பாக இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இலவசங்களை முற்றிலும் தவிர்க்கணும். நான் சொல்ல ஏற்கனவே உங்களை சொன்னேன் இல்லையா, முற்றிலும் தவிர்க்கணும்னு சொல்ல விட ஒரு 10% மக்களுக்கு கண்டுபிடிச்சி மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு சில சலுகைகளை செய்யலாம். அதாவது படிப்பில் வந்து மீடியமாக இருக்கக்கூடிய படிப்பில் வந்து எல்லாருக்குமே இலவசமாக கல்வி கொடுக்கலாம். மற்றபடி மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு அரசாங்கம் சில உதவிகளை செஞ்சால் அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாமல் 1 லட்சம் இந்த அறிவிப்பு தான், இது வந்து வெறும் வெத்து வார்த்தைகள். இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் திமுகவும் பேசுது, அதிமுகவும் பேசுது, ரெண்டுமே எதிர்கட்சிகளாக இருந்தாலும் பேசக்கூடிய விஷயம் வந்து ஒன்றா தான் இருக்குது. என்ன அப்படின்னா 4 கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுது. ஆனால் போட்டி என்பது திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது முதலமைச்சரும் ஒரு புறம் பேசுகிறார், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம் பேசுகிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீங்களும் தொடர்ந்து அனைத்து 40 இடங்கள்லேயும் வேட்பாளர் முன்னிறுத்தியிருக்கீங்க, ஆனால் போட்டியே இல்லை அப்படிங்கிறது திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய ஒன்று, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து சும்மா இதெல்லாம் எலெக்ஷன் பேசக்கூடிய வார்த்தைகள், நிஜத்துக்கு தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சாலும் அப்படி தான் பேசுவாங்க, போட்டி இல்லை நாங்கள் தான் ஜெயிப்போம், 2 லட்சம் ஓட்டில் ஜெயிப்போம், 3 லட்சம் ஓட்டில், ராபர்ட் புலிஸ் கூட சொல்லியிருக்காரு நார்வில்காரர்,
என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் என்ன ஒரு 2-3 லட்சம் ஓட்டில் ஜெயிப்போன்ட்ருக்காரு, வாங்குறதே மொத்தம் அவ்வளோதான், அதில் லீடிங்கில் வேறு எங்கே ஜெயிக்கிறோன்னு சொல்கிறதுலாம் சும்மா சொல்லிட்டு போகிறது தான். அவங்கள மாதிரி மீடியாலாம் எடுத்து அவர் அவ்வளோ சொன்னார் இவ்வளோ இவ்வளோ சொன்னார்னு போட்டுக்கிட்டு கதையை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்க வேண்டியதுதான். இப்போது இந்த திருநெல்வேலியில் இந்த மக்களவையில் வேட்பாளர் அறிவிப்பே ஒரு குழப்பத்தை, பாஜகவுக்கு மட்டும் இல்லாமல் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாகட்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாவே மாறி இருந்தது. குறிப்பாக உங்களை வந்து நீங்கள் திருநெல்வேலியில் முன்னாடியே உங்களுடைய பணிகளை மேற்கொண்டாலும் தூத்துக்குடியில் நீங்கள் களம் காணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்தது. அதே போல் திமுகவில் வந்து முதலமைச்சர் இன்றைக்கி தான் பரப்புரைக்கு வராருன்னா அன்றைக்கி தான் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, அதிமுகவில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மாற்றப்படுறாங்க. என்ன சார் இதெல்லாமே உங்களை சுற்றி உங்களுக்காக நடத்தப்பட்டதா? எனக்கு வேண்டிய அவங்க பண்ண போகிறாங்க. எனக்கு வந்து என்னுடைய இது வந்து தூத்துக்குடின்னு சொன்னது டைப்பிங் மிஸ்டேக் அது. ஏன்னா நார்த் இந்தியாவில் அவங்க தூத்துக்குடி எது திருநெல்வேலின்னு தெரியாது, மாறி டைப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சார் என்னுடைய இறுதி கேள்வியை நான் முன் வைக்கிறேன் சார். இப்போது ஆண்டாண்டு காலமாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள்லாம் பார்த்த திருநெல்வேலி இதுவரையும் எந்த வகையிலும் வளர்ச்சி அடையில, நான் எம்பி ஆன பிறகு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என்ன? இல்லை அதாவது என்ன, வளர்ச்சிங்கிறது முதல்ல அடிப்படை தேவை என்னங்கிறத பூர்த்தி செய்யணும். நான் மினிஸ்டராக இருக்கும்போது தான் எல்லா கிராமத்துக்கும் தண்ணி கொடுத்தோம், கூட்டுக்குடி திட்டம், சங்கரங்கோயில் மானூர் சங்கரங்கோயில் கூட்டுக்குடி திட்டம் 77 கோடி ரூபா, இன்றைக்கி 300-400 கோடி ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் 2011 அப்புறம் வந்து 57 கோடி ரூபா புதிய மானூர் கூட்டுக்குடி திட்டம், அதே இன்னும் முடியடையில. பனகுடி வள்ளியூர் பேரூராட்சி கூடங்குளம் வாட்டர் டேங்க் எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் வாட்டர் டேங்க் தண்ணி எல்லாமே நம்ம தான் கொடுத்தோம். ஆனால் இந்த 25 வருஷத்தில் மக்கள் தொகை வந்து 10 மடங்கு மேலே அதிகமாக பெரியது. ஆனால் அதே அளவு தான் தண்ணி கொடுக்காங்க, கொடுக்கக்கூடிய தண்ணியும் சரியாக வந்து சேர மாட்டாங்க. முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், பிள்ளை மாணவர்களுக்கு வந்து பேருந்து வசதியை போடணும், கிராமத்து பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நடந்தே போகிறாங்க. அது சில பொம்பளை பிள்ளைங்களும் நம்ம பருவம் எழுதின பிள்ளைங்களோட நடந்து தனியாக போகிற சூழ்நிலாம் இருக்குது. இதில் பேருந்து வசதியும் கொடுக்கணும், இந்த அரசாங்கம் செய்யலை, குடித்தண்ணி வசதி செய்யலை, இதெல்லாம் முதல்ல இதை செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் வேலை வாய்ப்புகளும் ஏற்பாடு பண்ணணும். என்னை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் ஒரு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் கொண்டு வரணும் ஒரு ஐடியா இருக்குது. நவோதயா பள்ளி, நவோதயா பள்ளிக்கு ஏதோ ஸ்டே வாங்கி வச்சுருன்னு சொல்கிறாங்க, பட் எந்த அளவு உண்மைன்னு தெரியல, அது எனக்கு விசாரிக்கணும். அதுக்கு பிறகு ஐஐடி ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்குள்ளே சென்னையில் தானே இருக்குது. அன்றைக்கூட கோரிக்கை வைக்கலாம்னு நினச்சி அந்த அறிவுரையாக இருந்துச்சு. அன்றைக்கி அவர் வந்துட்டு லேட்டாக வந்தார், வந்துட்டு உடனே போகணும். இப்போ பேரணி அண்ணா வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது வடக்கு வந்து வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இப்போ நிலைமை எப்படி இருக்குது? தெற்கு அதே நிலைமையில தான் இருக்கா, இல்லை இந்த எம்பி தேர்தலுக்கு இந்த எம்பி தேர்தல் முடிந்த பிறகு ஒட்டுமொத்த தென் தமிழகத்திற்கும் பிரதிநிதியாக இருந்து தெற்கை வாழ வைக்க நான் ஒவ்வொரு திட்டங்களையும் முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது? இல்லை, இன்றைக்கூட பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சில் சொன்னாங்க இனிமேல் சவுத்துக்கு வந்து எல்லாமே நல்லா வரும், பட் தமிழ்நாட்டுக்கு இல்லை, சவுத் இந்தியாவுக்கு நிறைய திட்டங்களை வச்சுருக்கணும்னு தான் சொன்னாங்க. அதில் எந்த அளவு பொதுவாக வேலை வாய்ப்பு தான் முக்கியங்க. அப்புறம் டெவலப்மெண்ட், ஏன்னா ரோட்ஸ் ஆல்ரெடி நிறைய போட்டோம் புறவழிச்சாலை. இப்போ 200-1000 கோடி ரூபா கொடுத்தாங்க ஸ்மார்ட் சிட்டி திருநெல்வேலி, இதெல்லாம் மத்திய அரசு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஏதோ வேறு வழியில் என்ன டெவலப்மெண்ட்டை பண்ணலாம்னு பார்த்துட்டு பண்ணுறேன். உங்களுடைய கடுமையான தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மத்தியில் எங்களுக்கான வாய்ப்பையும் நேரத்தையும் அடைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மணி இப்போ 12:30. மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோட இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவா. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-990-816-585-6. பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.